இசையும் தமிழும் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். குட்டீஸ் எல்லாம் வீட்டில் ஒரே ஜாலியாக இருப்பாங்க, ஏன்னா பரீட்சையை எழுதாமல் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் சில பிள்ளைங்க வந்து நம்ம வந்து படித்ததை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தேர்வு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துற பிள்ளைங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுடைய பள்ளியில் வந்து ஒரு விழா ஏற்பாடு செய்தாங்க. அந்த விழாக்கு வந்து பேச்சு போட்டி, பாடல் போட்டிகள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. மாணவர்களும் தங்களை தயார்படுத்திட்டாங்க. ஆனால் அன்னைக்கு விழா நடக்கிற அன்னைக்கு மழை வர மாதிரி இருந்ததுனால விழாவை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. பேசவும் பாடவும் வாய்ப்பு கொடுக்காம அவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக அவங்க பெயர்களை வந்து அறிவிச்சப்போ பிள்ளைகள் வருவதற்கு தயங்குறாங்க. ஏன்னு கேட்டப்போ, நாங்கள் பாடவும் இல்லை பேசவும் இல்லை, எப்படி பரிசு வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பிள்ளைகளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு பாருங்கள். தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திய பிறகுதான் அதற்கான பரிசு வந்து நாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக வந்து அவங்களுக்கு இருக்குது. நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் கூட பார்த்தீங்கன்னா, புலவர்கள் வறுமையில் வாடிக்கிட்டு இருப்பாங்க, அரசர்களை போய் சந்திப்பாங்க, அரசர்கள் வந்து தங்களுடைய திறமையை ஆய்ந்து வரிசை அறிந்து தான் பரிசு அளிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. அது மாதிரி அப்போ கல்வி அப்படின்றது என்ன அப்படின்றத பிள்ளைங்களுக்கு வந்து நாம் புரிய வைக்கணும். கல்வின்றது வெறும் தேர்வுக்காக மட்டும் இல்லை, அறிவு பெறுவதற்காக அப்படின்னு சொல்லணும். கல்வி அப்படின்ற சொல்லே பாருங்கள், கல்லுதல் அப்படின்னாலே தோண்டுதல் அப்படின்னு அர்த்தம். கல்வின்றது என்னமோ புத்தகத்தில் இருக்கிறத கொண்டு போய் நம்ம பிள்ளைங்களுடைய மூளையில் வைக்கிறது கிடையாது. பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டுவதற்கான ஒரு ஆயுதம் தான் கல்வி. அந்த கல்வி சம்பந்தமான ஒரு திருக்குறள் பார்க்கலாம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கல்வி அப்படிங்கிறது எவ்வளவு நம்ம கற்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு பெருகும். எப்படி வந்து ஒரு மணல் பாங்கான நிலத்தை நம்ம வந்து தோண்ட தோண்ட நீர் அதிகமாக சுரக்கிறதோ, அதே போல் ஒருவர் எவ்வளவு படித்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய அறிவு ஆற்றலும் பெருகும் அப்படின்றது தான் வந்து அந்த குறளுடைய விளக்கமாக இருக்குது. அப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைகள் வந்து அவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக இந்த கல்வியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் கல்வின்றதை நினைக்கணும் அப்படின்றத பிள்ளைகளுடைய மனசில் நாம் வந்து புரிய வைக்கணும். அதனால் இந்த விடுமுறை நாட்களில் பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செயல்பாடுகளை கொடுக்கலாம். அல்லது புத்தகங்களை கூட வாங்கி, சிறுகதைகள் அந்த மாதிரி புத்தகங்களெல்லாம் கூட வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுடைய வாசிப்பு திறன், அவங்களுடைய சிந்தனை ஆற்றல் பெருகும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படின்ற மாதிரி படிக்கணும், நல்லா படிக்கணும். படிப்பதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை உயரம் அப்படிங்கிறத நம்ம உணர்த்திட்டோன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெற்றி தான். நன்றி.